வணக்கம். இன்று நாளின் முக்கியமான செய்திகளோடு, நாட்டிலே எந்த நாளிலும் 27 கொரோனா மரணங்கள் பதிவாகி இருப்பதாக சுகாதார திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நாட்டிலே தாதியர்கள் மற்றும் சுகாதார சேவையினரின் போராட்டம் தொடர்ந்து இடம்பெறுவதால் அதிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இல்லாவிட்டால் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்புள்ள கோரிக்கைகளை மட்டும் எடுத்து நாட்டின் நிதிநிலைமைகளில் தற்போது இருக்கின்ற மோசமான நிலையை கருத்தில் கொண்டு அதை பாதிக்காதவாறு அவர்களுக்கான கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான திருப்பமாக இந்த வேலைநிறுத்தம் பணிப்புறக்கணிப்பிலே அமையலாம் என்று கருதப்படுகின்றது. கச்சதீவ திருவிழாவில் இம்முறை இலங்கை மீனவர்கள் மட்டும் பங்கு பெற்றலாம் என்ற அடிப்படையில் ஆரம்பத்திலே கூறப்பட்டது. ஆனால் இப்போது யாருமே பங்கேற்க முடியாது, யாத்ரீகர்களாக செல்கின்ற யாருமே கச்சதீவ திருவிழாவிலே பங்கு பெற்ற முடியாது என்று இன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவித்திருக்கிறார். இது பற்றிய முழுமையான விவரங்கள் இன்றைய காணொலிக்குள்ளே. தன்னுடைய சொந்த மகனை கடத்திச் சென்ற தந்தை ஒருவர், இவர் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ஒரு தாதா இல்லாவிட்டால் முக்கியஸ்தர், அவர் இந்த நாளில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிலே கொல்லப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முழுமையான விடயங்களும் இந்த நாளில் இருக்கின்றன. அதுபோல 14 வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போயிருக்கிறார். இந்த சிறுவனை கண்டுபிடிக்க பொதுமக்களை உதவுமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இலங்கையின் அமைச்சரவையில் மிக முக்கியமான அமைச்சர் அடிக்கடி சர்ச்சைக்குள்ளாகின்ற விமல் வீரவன்சர் தன்னுடைய ஃபேஸ்புக் ஒரு சில நாட்களாக ஹேக் செய்யப்பட்டிருந்ததாகவும் இப்போது அது பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளையிலே தன்னிடமிருந்து ஹேக் செய்யப்பட்ட அந்த ஃபேஸ்புக்கில் அரசாங்கத்துக்கு எதிராக பதியப்பட்ட கருத்துக்கள் தன்னால் பதியப்பட்டவை அல்ல என்றும் அவர் மறுத்திருக்கிறார். இது பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களும் இன்றைய காணொலிக்குள்ளே உங்களுக்காக. இப்போது நாங்கள் முழுமையான செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதியின் பணிப்புரையானது மிக முக்கியமான ஒரு திருப்பு முறையாக அமையும் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக சுகாதார அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்திலே திருப்தியாக இருப்பதாக 2-3 நாட்களுக்கு முதல் சுகாதார தரப்பினர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட பணிப்புறக்கணிப்பு தொடர்ந்து கொண்டிருந்தது. தங்களுடைய கோரிக்கைகள், 7 முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போது ஜனாதிபதி தொடர்கின்ற இந்த பணிப்புறக்கணிப்பை ஏதாவது ஒரு வகையில் நிறுத்துமாறு ஒரு முக்கியமான பணிப்புரை ஒன்றை விடுத்திருக்கிறார். அவர் சொன்ன விடயம்தான், இந்த காலத்தில் நாட்டில் உள்ள நிதிநிலைமையை கருத்தில் கொண்டு தாதியர் மற்றும் சுகாதார சேவையினரின் முக்கியமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை மட்டும் கருத்தில் கொள்ளுமாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நல்ல விடயம். அடுத்த மாதம் கச்சதீவு திருவிழா இடம்பெறவிருக்கிறது. இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான எல்லை பிரச்சனையாக அடிக்கடி இந்த கச்சதீவு பிரச்சனை கொண்டு வரப்படுவது வழக்கம். யுத்த காலத்திலும் சரி, யுத்தம் நிறைவடைந்த காலத்திலும் சரி, இப்பொழுது மீனவர் பிரச்சனை மிக பெரிதாக இருக்கும் காலத்திலும் சரி, கச்சதீவின் பெயர் அடிபடாத நாளே கிடையாது. இந்த கச்சதீவு திருவிழா அடுத்த மாதம் இடம்பெறவிருக்கிறது. இதிலே இலங்கை மீனவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி இருக்கிறது என்று ஆரம்பத்தில் இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இப்பொழுது இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் யாருமே இதில் கலந்து கொள்ள முடியாது. தனியே மதகுருமார் மட்டும் சென்று திருவிழாவுக்கான பலி பூஜைகளை மட்டும் நடத்தி திரும்புமாறு இங்கே ஜனாதிபதி குறிப்பிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றிய தகவல்களை இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். இது ஒரு விதமான ராஜதந்திர தீர்வாக அமையலாம் போல தெரிகிறது. காரணம் என்னோடு சொன்னால், ஆரம்பத்திலே தமிழக மீனவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இலங்கை யாத்ரீகர்கள் ஒரு 500 பேர் வரையில் பங்கு பெற்றலாம், மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. என்றாலும் தமிழகத்திலே மிகப்பெரும் கோரிக்கையாக அண்மை காலமாக மீனவர்கள் கைது, அவர்களது படகுகள் பறிமுதல் ஆகியனவற்றோடு சேர்த்து கச்சதீவ திருவிழாவுக்கு தமிழக மீனவர்கள், தமிழக யாத்ரீகர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்ததை அடுத்து எழப்போகின்ற ராஜதந்திர ரீதியான இந்திய இலங்கை உறவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இப்பொழுது யாருமே பங்கு பெற்றக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தால் அது எல்லா பக்கத்துக்கும் தீர்வாக அமையும் என்று இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகின்றது. இன்றைய தினம் ஹொரணை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய கலக்கத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தன்னுடைய மாமியாரின் பாதுகாப்பிலிருந்து தனது சொந்த மகன், 7 வயது மகனை மாமியாரிடமிருந்து பறித்தெடுத்து செல்ல முயன்ற பாதாள உலகைச் சேர்ந்த ஹொரண நீலக்க என்பவர் இன்றைய நாளில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருக்கிறார். கொலைகள் உட்பட்ட பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்ட இந்த ஹொரண நீலக்க அண்மை காலமாக போலீசாரினால் தேடப்பட்டு வந்தவர். கடந்த வாரம் இடம்பெற்ற தனிப்பட்ட குடும்ப தகராறு ஒன்றில் தனது மனைவியை கடுமையான கூரிய ஆயுதங்களால் தாக்கியதை அடுத்து அவர் இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதையடுத்து அந்த 7 வயது மகன் மனைவியின் தாயாரின் பாதுகாப்பிலே இருந்து வந்திருக்கிறார். பலவந்தமாக அவரிடமிருந்து அந்த மகனை பறித்தெடுத்து செல்ல முற்பட்ட வேளையில் போலீசாருக்கும் அவருக்கும் இடையில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் தான் ஹொர்ண நீலக்க கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்றாலும் அந்த 7 வயது சிறுவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் போலீசார் அவரை மீட்டெடுத்து மீண்டும் மாமியாரிடம் கையடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹொர்ண நீலக்க அண்மை காலமாகவே ஹொரணை பகுதியில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு சம்பவங்களோடு தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான பாதாள உலக தாதா என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாகவே இந்த பாதாள உலக கோஷ்டியினர் பற்றிய சம்பவங்கள் அதிகம் வெளியாகி கொண்டிருப்பதும் அவர்களில் பல பேர் கொல்லப்பட்டு கொண்டிருப்பதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விடயம். திடீரென்று மீண்டும் ஒரு தடவை இந்த பாதாள உலக சம்பவங்கள் அதிகரித்துள்ளனவோ என்ற கேள்வியை இது எழுப்புவதாக அமைந்திருக்கின்றது. அமைச்சர் விமல் வீரவன்ச அடிக்கடி அவருடைய அறிக்கைகள் மூலமாகவும் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் மூலமாகவும் பெயர் பெற்ற ஒருவர். இவர் நேற்றைய நாளில் திடீரென்று ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருந்தார். தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கம்
தனக்கு சொந்தமான ஃபேஸ்புக் பக்கம் யாரோ சிலரால் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது ஒரு சில நாட்கள் தொடர்ந்ததாகவும் தான் இதை பற்றிய முறைப்பாட்டை ஏற்கனவே செய்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கான ஆதாரங்களை அவர் வெளிப்படுத்தவில்லை. இருந்தாலும் அவரது ஃபேஸ்புக் பக்கத்தை தொடர்ந்து அவதானித்து வந்திருந்தால் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ந்து அங்கே அம்பலமாகி கொண்டு வந்தன. அவற்றை பதிவிட்டதற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் விமல் வீரவன்ச அடித்து சொல்கின்றார். ஆனால் விமல் வீரவன்ச அவர்களின் ட்விட்டர் பக்கத்தை எடுத்து பார்த்தால் அது தொடர்ந்து பதிவிடப்பட்டுக் கொண்டே இருந்தது. அதற்கு இந்த ஹேக்கிங் சம்பவமும் இடம்பெறவில்லை. இது ஒரு சில நாட்களுக்கு முதல் காணாமல் போன இந்த ஃபேஸ்புக் பக்கத்தை பற்றி நேற்றைய நாளில் தான் அதைத்தான் மறுபடி மீட்டெடுத்த பிறகுதான் இதை பற்றி அவருக்கு பகிரங்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது. தான் இந்த ஃபேஸ்புக் கணக்கை மறுபடி மீட்டிருந்தாலும் கூட இது பற்றிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதுபோல தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடப்பட்ட பதிவுகள் குறித்து வந்த கருத்துக்கள் கமெண்ட்ஸ் ஆகியவற்றை பற்றி அறியாதோர் தன்னை பற்றி சரியாக அறியாதோர் தெரிவித்த கருத்துக்களவை அவற்றை தான் கணக்கெடுக்கவில்லை என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். கம்பக மாவட்டம் நீர்கொழும்பு கொச்சிக்கடையைச் சேர்ந்த கடந்த 22ஆம் தேதி காணாமல் போன 14 வயது சிறுவன் ஒருவனை பற்றிய தகவல்கள் யாருக்காவது தெரிந்தால் தங்களுக்கு அறிவிக்குமாறு கம்பகா பகுதி காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த 22ஆம் தேதி தன்னுடைய வீட்டிலிருந்து அருகில் உள்ள தேவாலயத்துக்கு சென்ற போதே காணாமல் போயிருக்கிறார். காணாமல் போன சந்தர்ப்பத்தில் பச்சை நிற டிஷர்ட் மற்றும் நீல நிற டெனிம் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே யாராவது அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் இவனை பற்றிய தகவல்களை அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு உடனடியாக அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அண்மை காலமாகவே இந்த சிறுவர்களை குறிவைத்த வன்முறைகள் அதுபோல இவர்களை பற்றிய கடத்தல் கப்பம் கூறுதல் ஆகிய சம்பவங்கள் சில சில பதிவாகி கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் தான் கம்பகா பகுதியிலிருந்து இன்னமொரு கண்டிக்கப்பட வேண்டிய சம்பவம் ஒன்றை பற்றிய தகவல் நேற்றைய நாளில் வெளியாகி இருந்தது. அங்கே உள்ள பிரபலமான தனியார் வகுப்பு ஒன்றில் பெண்களது கழிவறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்ததாக அங்கே கல்வி கற்று வந்த மாணவியர் ஒருவரின் தாயார் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து உடனடியாக அந்த தனியார் கல்வியகம் மூடப்பட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சிலர் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். இதை சொல்வதற்கான மிக முக்கியமான காரணம், நீங்களும் இது மகளிர் பற்றியது மட்டுமல்ல, ஆடவராக இருந்தாலும் சரி, அதுபோல சிறு குழந்தைகள் பற்றி மட்டுமல்ல, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆடை மாற்றுகின்ற இடங்கள், புது கழிவறைகள், அதுபோல நீங்கள் செல்கின்ற தங்கும் இடங்கள் ஆகியவற்றிலும் ரகசிய கண்காணிப்பு கேமரா இருக்கிறதா, அது உங்கள் அந்தரங்கங்களை பதிவு செய்கிறதா என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இது எங்களது தனிப்பட்ட உரிமை என்ற அடிப்படையில் இப்படியான செயல்கள் செய்வது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். அதுபோல அப்படியான செயல்கள் எங்கேயாவது இடம்பெற்றிருந்தாலோ, இடம்பெறுவதாக சந்தேகம் இருந்தாலோ உடனடியாக காவல்துறையை நாடுங்கள் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிந்துரை. நவீன மோசடிகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சமூக வலைத்தளங்கள், தொலைபேசி மூலமாக ஆசை காட்டி மோசம் செய்வது வழக்கமாக இருக்கின்ற இந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் அதிகமான பரிசு காசைப்பட்டு 2 பேர் லட்சக்கணக்கான தொகையை இழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த பெண்ணும் சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் தான் இவ்வாறு தொலைபேசி மூலமாக வந்த ஆசை காட்டுகின்ற அழைப்பை நம்பி தங்களுடைய பணத்தை இழந்திருக்கிறார்கள். அதிர்ஷ்ட லாபச்சீட்டு குலுக்கல் ஒன்றின் மூலமாக இவர்களுக்கு பெருமளவு பணம் கிடைத்திருப்பதாகவும் அதை எடுப்பதற்கு முற்கூட்டிய பணம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கூறியும் தான் இந்த தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கின்றன. மிகுந்த அவதானமாக இருங்கள். இப்போது தொலைபேசிகள் மூலமாக மட்டுமல்ல, இணையம் மூலமாக உங்களுக்கு வருகின்ற மின்னஞ்சல் மூலமாக, என் வாட்ஸ்அப் மூலமாக கூட இப்படியான ஏமாற்று நடவடிக்கைகள் இடம்பெறலாம். எனவே அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கின்ற பணத்தை கூட்டி விடாதீர்கள். இதுவும் ஒரு விழிப்புணர்வு விடயம்தான். அவதானமாக இருப்போம்.